நடிகை கீர்த்தி சுரேஷ் அடுத்தடுத்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாள மொழி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அடுத்ததாக பாலிவுட் மற்றும் தமிழ்ல புதிய படங்களை வெளியிட தயாராகிட்டு வராங்க. சமீபத்தில் வெளியான ரகுதாத்தா படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில அடுத்ததாக ரிவால்வர் ரீட்டா படத்தை மிகப்பெரிய அளவுல கீர்த்தி சுரேஷ் எதிர்பார்த்திருக்காங்களாம். இந்த படத்துல அதிரடி ஆக்ஷன் சீன்கள்ல ஈடுபட்டுள்ள காட்சிகளை சமீபத்தில் வெளியான டீசர்ல காண முடிஞ்சது. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷின் திருமணம் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருது. அவர் அடுத்த மாதத்துல தனது திருமணத்தை திட்டமிட்டுள்ளதா கூறப்படுது. விஜய் மற்றும் சமந்தா நடித்த திரைப்படம் இந்தியில ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. அதுல சமந்தாவின் கதாபாத்திரத்தை கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான ப்ரமோஷன்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இதனிடையே நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடக்க உள்ளதாகவும் அது கோவில நடைபெறும் எனவும் சமூக வலைதளங்கள்ல தகவல் பரவிட்டு வருது. இது குறித்து விரைவில் கீர்த்தி சுரேஷின் குடும்பத்தினர் அறிவிப்பு வெளியிடுவார்கள் என கூறப்படுது. குடும்பத்தினரால் தேர்வு செய்யப்பட்ட மாப்பிள்ளையுடன் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு சம்மதித்து உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. திருமணத்துக்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் படங்கள்ல நடிப்பாங்களா என்பது குறித்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இதற்கு முன்பாக கீர்த்தி சுரேஷின் திருமணத்தை குறித்து பல வதந்திகள் பரவிச்சு கேரளா அரசியல்வாதி மகனுடன் கீர்த்தி திருமணம் செய்ய உள்ளார் எனவும் கூறப்பட்டதுடன் பிரபல இசையமைப்பாளர் அனிருத்துடன் திருமணம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த வதந்திகளுக்கு அவரது அப்பா விளக்கம் கொடுத்தாரு. இதனால இந்த வதந்திகள் அடங்குச்சு. இந்நிலையில தற்போது மீண்டும் கீர்த்தி சுரேஷின் திருமணம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. குழந்தை நட்சத்திரமாக மலையாள படங்கள்ல அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் 2013 பிரியதர்ஷன் இயக்கிய கீதாஞ்சலி படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. தொடர்ந்து ரிங் மாஸ்டர் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ்ல இது என்னமாயும் படத்தின் மூலம் அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் ரஜினி முருகன், ரேமோ, பைரவா, தானா சேர்ந்த கூட்டம், அண்ணாத்த, அரகுதாத்தா உள்ளிட்ட படங்கள்ல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருந்தாங்க.